தற்பொழுது அரசாங்கம் ஒரு ஊடகத்தை அரசாங்கத்திற்கு எதிராக அல்லது ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு எதிராக செயல்படுவதற்காக ஊடக ஒடுக்குமுறை சட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இருக்கிறது. உண்மையில் ஊடக ஒடுக்குமுறை சட்டம் என்பது தேவையில்லை. ஊடகங்கள் ஜனநாயக வழியில் உண்மையை உண்மையென அவர்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்ற போது ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான செயல்பாடுகள் இனிவரும் காலங்களில் ஊடகங்கள் வாயிலாக வரக்கூடாது என்பது நோக்கத்துக்காகத்தான் இதை நாணயத்தை கொண்டு வர நிற்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத விடம். இலங்கையினுடைய பொருளாதார கொள்கையில் சரியான ஒரு நீண்டகால கொள்கை இல்லை. ஆட்சியாளர்கள் தாங்கள் நினைத்தவாறு தீர்மானங்கள் எடுத்து தங்களுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக பௌத்த இராணுவ மேலாதிக்கத்தின் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக தீர்மானம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த பல அரச நிறுவனங்கள் பல அரசாங்க நிறுவனங்களால் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் குறிப்பிடுகின்ற சில நிறுவனங்களை சில உண்மையில் நஷ்டமாக போடுகின்ற நிறுவனங்களை எடுப்பதற்கு யாரும் முன்னுக்கு வரமாட்டார்கள், யாரும் வரமாட்டார்கள். இந்த நிறுவனங்கள் தொடர்பாக அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும், கொடுப்பதா இல்லை என்பதை இப்போ நாங்கள் இணைத்து அதில் நாங்கள் தலையிட்டு அதை தடுக்க முடியாது, எடுக்க முடியாது. 1994 செட்டிக்குளம் பிரதேச செயலத்துக்குட்பட்ட வீரபுரம் மக்களுக்காக 400 ஏக்கர் காணிகள் ஒதுக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக 1 ஏக்கர் தருவதாக கூறி அவர்களை குடியமர்த்தினார்கள். இன்றைக்கு 2023 இன்னும் அந்த மக்களுக்கு காணிகள் வழங்கப்படவில்லை. ஒதுக்கப்பட்ட காணிகளில் 75% காணிகள் வவுனியா சவுத்தை சேர்ந்த பெரும்பான்மையினத்தை சேர்ந்த சிங்கள மக்கள் அபகரித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இன்றைய மாவட்ட கூட்டத்தில் என்னால் கேள்வி எழுப்பப்பட்டது. குறிப்பாக வவுனியா சவுத் பிரதேசத்துக்குள் எங்களுடைய மதுரா நகர் மக்கள் போய் காணி இல்லை என்று குடியர் நிலங்கள் ஒரு 10 பேஜ் காணியை கேட்டபோது அதற்கு அங்கே வவுனியா சவுத்தில் இருக்கின்ற பௌத்த மதமுறு சம்மதித்தால்தான் இவர்கள் அந்த வவுனியா சவுத்திற்குள் வர முடியும் என்று அரசாங்க கச்சேரி மட்டத்தில் எங்களுக்கு பதிவு வழங்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது 250 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை வவுனியா சவுத்தில் இருக்கின்ற மக்கள் அபகரித்திருக்கிறார்கள். அதை வழங்குவதற்கு இவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள். என்னுடைய கோரிக்கை வீரபுரம் மக்களுக்கு அந்த காணியை வழங்கப்பட வேண்டும்.